வந்தால் முடியும் தோழா. புதுக்கோட்டை அருகே கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அமைக்கப்பட்ட கொட்டகைக்கு மர்ம நபர்கள் தீ வைப்பு. புதுக்கோட்டை மாவட்ட நகராட்சிக்குட்பட்ட சின்னப்பா நகர் அருகே கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக கொட்டகை அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மர்ம நபர்கள் அந்த கொட்டகைக்கு தீ வைத்து சென்றுள்ளனர். எனவே இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மர்ம நபர்களை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்றும், மேலும் போதிய இடவசதி இல்லாததால் புதிதாக கால்நடை மருத்துவமனை கட்டித்தர வேண்டும் என்றும், முழுநேர கால்நடை மருத்துவமனைகள் இயங்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அறத்தையும் வந்து வெட்டிட்டாங்க. இந்த கால்நடை மருத்துவர் டாக்டர் வந்து கொட்டாய் போட்டாங்க, கீத்து கொட்டாய் போட்டு. ஏன்னா மாடெல்லாம் வந்து செலவு ஊசி போட்டா வெயில் வந்து ரொம்ப கடுமையா இருக்கு, அதனால கொட்டாய் போட்டாங்க. அந்த கொட்டாயை வந்து நைட்டோட நைட்டா வந்து எந்த மர்மனர்கள் வந்து யாருன்னு தெரியல, அதை வந்து அவங்க எரிச்சுட்டாங்க. எரிச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா பையன் எப்படி வந்து செனை ஊசி போட்டு மாடி இங்கே கட்டுறது, நாங்க போய் கேட்டா நாங்க என்னமா பண்றது, நீங்க வந்து மக்கள் வந்து நீங்க சொல்லணும், நடவடிக்கை எடுக்கணும், நான் என்ன பண்ணுங்க, டூட்டியதான் முடிச்சுட்டு போக முடியும். கொட்டாய் எரிக்கிறதுக்கு அவங்க வந்து அவங்க என்ன பாதுகாப்பு அவங்க செய்ய முடியாது. அதனால இந்த கொட்டாய் எரிக்கிறதுல வந்து அவங்களுக்கு என்ன பயன் தெரியல. இப்ப நாங்க வந்து மழை வந்து 10 வருஷம் மழை இல்லாதனால மக்கள் வந்து மாடு வச்சுக்கிட்டு அந்த பால் கறந்ததே அந்த வீட்டுக்குள்ள குடும்ப செலவு படிப்பு செலவு எல்லாமே மக்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் இப்படி கெடுத்தா அவங்க வந்து இப்ப நாங்க எப்படி கொண்டாந்து மாடு கட்டுறது, எப்படி செனை ஊசி போடுறது. நாங்க காலையில 7 மணிக்கு வந்துட்டா அவங்க வர்றதுக்குள்ள நிறைய மாடு வந்துருப்போம். அந்த மாடெல்லாம் வந்து கட்டுறதுக்கு வழி இல்லை. இதுக்கு வந்து இங்க அரசாங்கமும் கால்நடைத்துறையும் வந்து இதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும். இங்க சின்னப்பா நகருக்கு தான் நாங்க மாடெல்லாம் ஓட்டிட்டு வருவோம். எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. இருந்தாலும் கூட இப்ப இருக்கிற சூழ்நிலையில அங்கேருந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நாங்க வெளியில இருந்து டாக்டரை வர வச்சு பண்ற ஒரு சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். வாரத்துல 2 நாள் தான் எங்களுக்கு வந்து நாங்க ஆஸ்பத்திரியா கேட்டதுக்கு எங்க பஞ்சாயத்துல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தது லாக் ஆயிடுச்சு. சென்டரா மட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆச்சுன்னா வாரத்துல 2 நாள் தான், அந்த 2 நாளும் அவங்க வர்ற டயத்துக்கும் எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நாங்க அந்த டயத்துல 100 நாள் வேலைக்கு போயிடுறோம். 9 மணிக்கு அங்க போகணும், 9 மணிக்கு இங்க வந்தா எங்களுக்கு எதுவுமே, அதாவது இருந்தும் எங்களுக்கு பயன் இல்ல. அதுக்காக எங்களுக்கு வந்து அந்த சென்டர் வந்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டல மாத்தி ரெகுலரா வந்தா எங்க மக்களுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கும். ஏன்னா எங்க பஞ்சாயத்துல வந்து பால் சென்டரை வச்சுதான் எங்களோட அடித்தளமே வந்து பால் மாடுவதை மட்டும்தான். இந்த 10 வருஷ காலமா வந்து நாங்க எங்களோட வாழ்வாதாரம் இயங்குதுன்னா அதுக்கு காரணம் பால் மாடு மட்டும்தான். அதுக்காக தயவு செஞ்சு, அதாவது கால்நடைத்துறைக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் நான் என்ன தெரிவிக்கிறேன்னா, எங்களுக்கு வந்து அவசியம் எங்களுக்கு வந்து இந்த மாட்டாஸ்பத்திரி எங்களுக்கு இயங்கணும், ரெகுலரா வேணும். எங்களோட மக்கள் சார்பாகவும் எங்க பஞ்சாயத்து சார்பாகவும் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன், எங்களுக்கு ரெகுலரா, எங்களுக்கு அது சென்டரா இருந்தாலும் கூட பரவாயில்ல, எங்களுக்கு மெயின் வந்து ரெகுலரா எங்களுக்கு டாக்டரே வரணும்.